அவங்க கணேஷ்கர் ஹாய் நான் உங்க ஆர்த்தி அதாவது செக்யூரிட்டி ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்க்க வந்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா சும்மா ஏதோ ஒரு 15 minutes டைம் பாஸ்க்கு ஒரு ஜாலியாக ஃபன்னாக அந்த மாதிரி இல்லாமல் அதில் ஒரு பெரிய மெசேஜ் இருந்தது அண்ட் உதயா ப்ரோ ஒரு ஹீரோ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக தன்னை வருத்திக்கிட்டு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு வயசானவர் மாதிரி ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் அதுவே சேலஞ்ச் அதை சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அது நமக்கும் ஃபீல் ஆகுது 15 minutesல ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி இருந்தது அண்ட் முக்கியமாக வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கிற விஷயங்களும் இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப எஜுகேட் பண்ணுற அளவுக்கு ஒரு படம் பார்த்தோம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது ஸோ பொதுவாக வந்து கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும் இல்லைங்க என்ஜாய் பண்ணுறது நம்மளை பார்த்து மற்றவங்க லைக் பண்ணும் மற்றவங்க நம்ம லைஃப்பை வந்து ஷேர் பண்ணும் அப்படின்ற ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் இதில் வந்து மணிகண்டன் அண்ட் மிஸ் கோமல் சர்மா ஸோ ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமாக வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஜெய்சன் வந்து கலக்கியிருக்காரு செம்மையாக ஜாலி பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ் வந்து அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் இந்த 15 நிமிஷம் வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி உண்மையாலுமே இருந்தது அது கடைசியில் ஒரு நல்ல மெசேஜ் இருந்தது அதாவது யூடியூப்பில் இப்போ வந்து எவ்வளோ கமெண்ட்ஸு லைக்ஸ் வருதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க உண்மையாலுமே யார் ஹீரோ யாருக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் வருது சும்மா அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் சாதாரண மொபைல் வச்சுருந்தாலும் யார் மனசில் பதிவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அருமையாக செக்யூரிட்டி பார்த்ததுக்கப்புறம் எல்லா செக்யூரிட்டிஸ் மேலேயும் உங்களுக்கு தனி மரியாதை வரும்ன்றது தான் உண்மை ஸோ கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க ஜெய்ஹிந்த்